வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில் 90 நாள் சேலஞ்ச் பயணத்தில் 9வது சீசனில் கிட்டத்தட்ட 42 நாள் மன வலிமையோடு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சித்தர் பாடல்கள், பூஸ்டர் புக்கு, கேள்வி பதில் எல்லாம் மாறி 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 போட்டுட்டு வந்தாச்சு. பல சகோதரர்கள் உறுதியாக கடந்து வந்துட்டுருக்கீங்க ஒழுக்கமாக பிரம்மச்சரியத்தில். ஒரு சிலர் வந்து அந்த இடையில் வந்து அந்த ஏதோ ஒரு சில இடர்பாடுகள், அதனால் வந்து திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பித்து வரீங்க. அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குருகுலமாக ஒரு குருவோடு சித்தர்களோடு மாணவர்களெல்லாம் அமர்ந்து ஒரு ரிஷி முனிவர்களோடு ஒரு ஒழுக்கமான ஒரு உணவு முறைகள் முதல் கொண்டு எல்லாம் சரி பண்ணி சாப்பிட்டு சாப்பிட வேண்டிய இடத்துல சாப்பிட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற டைமில் சாப்பிடாமல், ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த பூமிங்க இப்படியே இல்லை, அது சுழன்றுட்டே இருக்குது. இப்போ சுழன்றுட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ நான் கிழக்க பார்த்துருக்கேன் அப்படின்னா அப்படியே சுழலுது. அதான் சூரியன் போகுது, சந்திரன் போகுது. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ராவலிங்கில் இருக்கோம். இந்த ட்ராவலிங் பயணத்திற்கு தகுந்தாற் போல உணவு முறைகள், காலநிலைகளுக்கு தகுந்தாற் போல பல விஷயங்களை நம் முன்னோர்கள் வந்து தொகுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் கடைபிடித்து சரியான வழியில் ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு முன்னோர்கள் சொன்ன வழியில் ஒரு கட்டுப்பாடாக வாழ்ந்தாங்க. அவங்கள பிரம்மச்சரியத்தில் வலிமையாக 12 வருடம், 20 வருடம், ஏன் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சரியத்தில் நினச்சி வாழ்ந்திருக்காங்க. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, நாக மாணிக்கக்கல், அந்த நாகப்பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா 120 வருஷம் அந்த விஷத்தை கக்காமல் இருந்துச்சுன்னா அதனுடைய தலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்கக்கல் உற்பத்தி ஆகும், உருவாயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து சித்தர்கள் சொன்ன விஷயம். சித்தர்கள் மனிதனுக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து குண்டலினி யோகத்தில், குண்டலினிங்கிறது பாம்பு தானுங்க, அது வந்து மேல்நிலையில் வந்து ஆற்றல் விரயத்தை வந்து செய்யாமல் மேல்நிலையிலேயே ஆற்றலை வைத்து கொண்டு விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக வாழ்நாள் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வந்து தூய பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது அந்த நம்முடைய உயிரணுக்கள் விந்து சக்தியானது கல்பமாக மாறி அவங்கள வந்து ஒளி உடம்பாக தேவர்களாக பல ஆச்சுங்களா. அது பல பேர் அதை ஆராய்ச்சி செஞ்சுதான் இது போன்ற விஷயங்கள். இப்போல்லாம் அதெல்லாம் வெறும் பழமொழியாக கட்டுக்கதைகளாக மாறிப்போச்சு. ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறேன், ஒரே ஒருத்தர் வந்து இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்தாங்க அப்படின்னா கூட நான் போடுறதுக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி. பிரம்மச்சரியத்தில் முதல்ல ஸ்ட்ராங்காக குறைஞ்சபட்சம் ஒரு 1000 நாள், 1000 நாள்ங்கிறது ஒரு 3 வருடம், 3 வருஷம் நம்முடைய எதிர்காலத்துக்காக, இந்த பிறவியின் பிறப்புக்காக ஒழுக்கமாக வந்துட்டோம் அப்படின்னா அது நம்முடைய எதிர்காலத்தை பல மடங்கு சேஞ்சஸ் கொண்டு வந்துடுங்க. அதாவது நம்ம இந்த உலகத்தை பார்க்குற பர்ஸ்பெக்டிவே மாறிடும். இப்போ நானும் வந்து வீடியோ போடுறேன் ஒரு 1000 கணக்கான வீடியோஸ் போட்டாச்சு பிரம்மச்சரியத்திற்காக, நம்ம தமிழ் சமுதாயத்துக்காக போட்டுகிட்டே இருக்கோம். ஒட்டுமொத்த உலகத்திலேயே பிரம்மச்சரியத்தை இவ்வளோ தூரம் வலியுறுத்தி இவ்வளோ வீடியோஸ் எல்லாம் சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது இறைவன் வழிகாட்டுதல்னால நம்ம சேலஞ்சாக போட்டுகிட்டே இருக்கோம். அப்போது இந்த விஷயங்களை தமிழில் நம்ம கடத்திட்டு இருக்கோம். முன்னோர்களின் அந்த அற்புதமான, அதி அற்புதமான ரகசியங்களை நம்ம கடத்திட்டு இருக்கோம். இறையர்களால் எந்த தடங்களும் இல்லாமல் இதுவரை ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் நீங்கள் ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஒட்டுமொத்த வாழ்நாளில் நீங்கள் 50 வயசாக இருக்கலாம், இல்லை 10, 15 வயசாக இருக்கலாம், ஒரு 3 வருடம், 1000 நாள் பிரம்மச்சரியத்தில் இன்னைக்கு முடியல பரவாயில்ல, இன்னைக்கு நீங்கள் மறுபடியும் முதல் நாளில் தொடங்குறீங்க, 5வது நாளில் தொடங்குறீங்க, ஓகே, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம பாவப்பதிவுகளை கழிஞ்சு நம்மை நாம் வலிமையாக்கி கொள்ளணும். நமக்கு எதுவுமே துணை இல்லை, எதுவுமே சப்போர்ட் இல்லை, வாழ்க்கையில் எல்லாமே போச்சு அப்படியெல்லாம் ஒரு சூழல் வரையில் கூட உங்களுக்குள்ளாக உயிர் அணுக்களாக சிவமே தான் இருக்கான் அப்படின்னு, எல்லாமுள்ள இறைவனே உயிராக நமக்குள்ளாகவே தான் இருக்குது ஆச்சுங்களா. அதாவது அந்த உயிரின் மையத்திற்குள் இருப்பது இறைவனே தான் ஆச்சுங்களா. ஸோ அதுபோல் நம்மை உணர்ந்து ஒரு ஒழுக்கத்தில் இது திடீர்னு 1000 நாள்னா கஷ்டமாக தெரியும், ஐயோ நம்மளால் ஒரு வாரமே முடியலையே அப்படின்னு. அப்படி இல்லை, ஒரு 48 நாள் வரை மட்டுமே இந்த கடுமையான போராட்டம், அதுக்கப்புறம் நார்மலாயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் வந்தாலுமே அதை புறக்கணிக்கிறதுக்கான சக்தி முழுமையாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்களாம் வாண்டடாக போயிட்டு எனக்கு குழந்தை வேணும் அப்படியெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணும்போது தான் அதை நீங்கள் விரையமே செய்வீங்க. அதுக்கப்புறம் இந்த காதல், இந்த காமம் போன்ற மயக்கங்களே பெரும்பாலும் குறைய ஆரம்பிச்சிடும். 90 நாளெல்லாம் ஆயிடுச்சுன்னா எது சரி எது தவறு அப்படின்னு சிந்திக்கிற பக்குவம் வந்துடும், அதுவும் விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது. ஸோ இந்த ஆரம்பகட்ட 90 நாட்களை கடக்க வேண்டுங்கிறதுக்காகவே தான் நம்ம வந்து 9வது சேலஞ்ச் வரைக்கும் வந்துட்டோம். இது வரைக்கும் இந்த பயணம் எவ்வளவு நாள் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டுலாம் தெரியாது ஆச்சுங்களா. நான் உண்மையில்
பொறுத்தவரை நான் இது ஒரு இந்த விஷயங்களை கரும்பா புழிஞ்சு 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 இப்போ நான் சக்கையாக தான் இருக்கேன் ஆச்சுங்களா. அதே விஷயத்தை நான் சொல்கிற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகிட்டு இருக்கு பலமுறை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்னை புழிஞ்சு நான் சொல்லிட்டேன் பிரம்மச்சரியத்துக்கு. ஏன்னா இறையர்களால் சித்தர்களால் அவங்க சொன்ன விஷயங்களை சேர்த்து சேர்த்து சொன்னதுனால தான் இவ்வளோ தூரம் கொண்டே வர முடிஞ்சிச்சு. அப்போது சொல்லப்படாத விஷயங்கள் பிரம்மச்சரியத்தை பற்றி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாமே சொல்லி பேசியாச்சு. ஸோ உங்கள் மனம் வந்து என்றைக்கெல்லாம் தளர்வு வருதோ அப்போல்லாம் ஒரு வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே கான்ஃபிடண்ட் ஆயிரும். இப்போ 42 நாள் கடந்து வந்துட்ருக்கோம், இன்னும் ஒரு 5-6 நாள் போனால் 48 நாள் வந்தாச்சு. அப்போ அந்த 48 நாள் கடந்ததுக்கப்புறம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஆச்சுங்களா. அப்போது பல 100 வருடங்கள் தவம் பண்ணதா சொன்ன விஸ்வாமித்ர மகரிஷியே தன்னுடைய ஆற்றலை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழல் வரும்போது அவர் இழக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். குடும்பத்தில் இறங்கிடலான்னு முடிவு பண்ணோன்னே அவர் ஆற்றலை இழந்துடுறார். அப்போது அப்படி இருக்கும்போது ஒரு நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 நாள் கடந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு நாளுமே முதல் நாள் போல் வலிமையோட ஸ்ட்ராங்காக தான் வந்தாகணும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. கொஞ்சம் கேள்வி பதில் நிறையா இருக்குது. இப்போல்லாம் வீடியோஸோட டைமிங் ஷார்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஏன்னா பலரும் வந்து டெய்லி பிரம்மச்சரியத்தை வேணால் மணிக்கணக்கில் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசினது பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க இல்லையா. அதனால் சரி உங்களுடைய நேரத்தையும் இது பண்ணக்கூடாது. ஆனால் பிரம்மச்சரியத்திற்கு தினம் தினம் ஒரு சேலஞ்சுக்கு ஒரு ரிமைண்டர் போல் நம்ம பேசுகிற கேள்வி பதில் வீடியோவே சின்ன சின்னதாக போட்டுட்ருக்குறோம். ஆகவே தொடர்ந்து மன உறுதியோடு பயணிச்சுட்டு வாங்க. எந்த கேள்வி பதில் சந்தேகங்கள், புதிதாக பயிற்சியில் கலந்துக்கணும் பயிற்சி தொடர்பான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் selibacyin@gmail.com நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் பார்த்துட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தினம் தினம் நான் வந்து இமெயில் செக் பண்ணுவேன், பண்ணிவிட்டு கட்டாயமாக உங்களுக்கு நான் ரிப்ளை போட்டு விடுவேன். கேள்வி பதிலில் விளக்கமாக சொல்ல வேண்டியது இந்த மாதிரி நம்ம டெய்லி கேள்வி பதிலில் ஏதாச்சும் ஒரு கான்டென்ட் வேணும் இல்லையா. ஸோ அதனால் உங்கள் கேள்வி பதிலில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் டெய்லி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓப்பன் பண்ணி உங்கள் கேள்வி பதில் வருதான் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆச்சுங்களா. சரி இப்போ நம்ம ஒரு கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. Why the rich people become richer, poor people become poorer, bro? I saw many rich people multiple their incomes, many fold, and they didn't sit if they have enough money or resources also. They earn to sustain for their next third or fourth generations. But I saw poor people cannot earn money for their daily needs also. Now this is anything related to their genes? இஃப் வி பிகம் வெரி ரிச் ப்ரோ. வாழ்க வளமுடன். இதில் வந்துங்க ஆசை ஆசையும் பற்றும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்லைங்க. இதில் இந்த ஒரு வாழ்க்கை முறையில் நானே உள்ளே போயிட்டு தான் வெளியில் வந்திருக்கேங்கிறதுனால நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன வயசில் இருக்கும்போது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழல். மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தந்தையார் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் ப்ராப்பராக கிடையாது, அவர் ரொம்ப தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிட்டு நான் ஒரு 4வது 5வது படிக்கையிலேயே போயிட்டார். அதுக்கப்புறம் என் அம்மா தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பனியன் கம்பெனிகள்லாம் வேலை செஞ்சு தான் வளர்த்துனாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துற சமயத்தில் அதையெல்லாம் பார்த்துட்டே வளரும்போது நாங்கள் வந்து ஒரு 5வது 6வதெல்லாம் போகும்போதே படிப்பு மட்டும் பத்தாது அப்படின்ட்டு ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஈவினிங் பார்ட் டைம் வேலை அப்படியே தான் வளர்ந்தே வந்துட்டே இருந்துச்சுங்க. அப்போது ஒரு 10வதெல்லாம் முடியும் போதே வந்து ஓகே படிப்பு வந்து இதுக்கு மேலே 10வது சர்டிஃபிகேட் இருந்துச்சுனாலே கரஸ்பாண்டன்ஸ்லேயே எல்லாமே படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு கேள்விப்பட்டதுனால அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கரஸ்பாண்டன்ஸில் எம்பிஏ வரைக்குமே படிச்சுட்டு இருந்தாலுமே முழு நேரம் வேலையிலேயே தான் இருந்துச்சு. ஸோ எதுக்கு ஏன் அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும், அதுதான் முக்கியம், அதுதான் உலகம், அது இருந்தால் தான் மதிக்கிறாங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு இதில் வெறியில் காசு 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 காசுன்ட்டே ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. நம்ம வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போய் வேலை கிடச்சிது, அப்புறம் வெளிநாடுகளில் சுற்றுறோம், வெளிநாடுகளில் வேலைக்கு போய் அது சலிக்க செஞ்சு சம்பாதிக்கிற வேலையை செஞ்சோம், அதுக்கப்புறமேல சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு வெளிநாட்டிலே சொந்தமாக பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி அங்கேயும் ஒரு 3-4 வருடத்துக்கு மேலே ரன் பண்ணி எல்லா விதமான காசு சம்பாதிக்கிறதுக்கான ஓட்டத்திலேயே போய் திரும்பி வந்தா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோட்டங்காடு வேணும், வாங்கிச்சு வீடுகள்லாம் வாங்கிட்டு வாடகைக்கு விடணும், பண்ணிச்சு நம்ம வீடு சூப்பராக கட்டணும், அதுவும் பண்ணிச்சு, திருமணம் அதுவும் நடந்தது, குழந்தைகள் அதுவும் நடந்தது, எல்லாமே நடந்துச்சு, எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த நடக்கும்போது அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பற்று போயிடுச்சு, அதுலேருந்து வர்ற விஷயங்கள்லாம் துன்பமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆச்சுங்களா. அப்போது அதெல்லாம் இருக்குது, ஆனால் அது நம்மளோடது அப்படின்ட்டு நம்ம நெருங்கும்போது நமக்கு துன்பங்கள் தான் அதிகமாக வருது. இறைவன் நமக்கு எனக்கு அந்த மாதிரி உணர்த்தி நான் விலகி கிட்டத்தட்ட ஒரு எதுவுமே எனக்கு ஒரு விருப்பமில்லாத ஒரு நிலையில் இது. இப்போ உங்களுக்கு வீடியோ போடுறது, சகோதரர்களோடு பேசுறது, இது மட்டும்தான் மனசுக்கு ஒரு அமைதியாகும். மற்ற நேரங்களில் தவத்திலே இருந்தால் தான் நல்லா இருக்கிற மாதிரியான என்னுடைய மைண்ட் செட் மாறிடுச்சு. ஆனால் இதே போல்
ஆச்சுங்களா, எல்லோரும் இது மாதிரி மாறுறது இல்லை. இது இது ஒரு ஒரு ஸ்டேஜ், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே அதில் வர்ற இது இன்பமா துன்பமானு ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து விலகி வர்றவங்க, ஓ எல்லாம் பார்த்தாச்சு, இதில் என்ன ஒன்றுமே கிடையாது, இதுலேருந்து துன்பங்கள் தான் வருது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்ததுக்கப்புறம் விலகி நம்ம இறைவனுக்கு அர்ப்பணிச்சிக்கலாம் போதும் கிடைச்ச வரைக்கும் நினைக்கிறவங்க ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் என்ன பண்ணுறாங்க, சம்பாதிச்சிடுறாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு அழகழகாக இந்த கதவு வைக்கணும், இந்த நிலவு வைக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், அதை ரசித்து ரசித்து அனுபவித்து அது வெளிநாடுகளில் இருந்து எல்லாமே மரங்களை கொண்டு வந்து இழச்சி இழச்சி வீடு கட்டுறவங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி கட்டி முடித்ததுக்கப்புறம் அவர்கள் உருவாக்குன அந்த விஷயத்துக்கு அவங்க அடிமையாயிடுறாங்க, அதையே அவங்க கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. தன்னை தன்னைக்குள்ளே இருக்கிற இறைவனை அவங்க பார்க்கறது இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இது உருவாக்கியிருக்கோம், இதுதான் நமக்கு எல்லாம், இதுதான் 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 அப்படிங்கும்போது அப்புறம் அதை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. அந்த பற்று, அது அந்த பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்காகவே ஓடுறாங்க. அப்போ பாதுகாத்துக்கிறதுக்காக ஓடும்போது அது அந்த நீண்டகால அனுபவங்களை சம்பாதிச்ச அனுபவங்கிறதுனால அவங்களுக்கு செல்வம் பெருகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியானது, நாய் ஒரு எலும்பை கடிச்சாது, ரத்தம் தன்னுடைய ஆற்றல் தான் விரையமாதுன்னு தெரியாமல் அது குடிச்சிட்டே இருக்கிறது தான் ஆச்சுங்களா. பெரிய செல்வந்தர்கள் பெருசாக சம்பாதிச்சிட்டாங்கன்னா நிம்மதியாக இருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க, அது அந்த ஆசையும் பற்றும் இருக்குது, அவ்வளோதான். அந்த பற்று தான் வந்து அவங்கள திரும்ப திரும்ப ஓட வைக்கிதே ஆச்சுங்களா. நம்ம நாட்டில் நடக்கிற பெரும்பாலான குற்றங்களுக்கு காரணமே பெருசாக சம்பாதிச்சவங்க சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு ஓடுறவங்கனால இருக்கிறத விட சம்பாதிச்சவங்க அதை காப்பாற்றி கொள்ளுவதற்கான தவறான வழியில் ஓடுறாங்க இல்லைங்களா. நம்ம பெரும்பாலான அரசியல்வாதிகள் அப்படித்தானே, சம்பாதிச்சு வச்சதை காப்பாற்றிக்கிறதுக்காகவே போயிட்டு இருக்கிறனால நம்முடைய நாட்டில் கூட எவ்வளோ ஒரு அமைதி இல்லாமல் எல்லாமே சுயநலமாக மாறி அப்படி போயிட்டுருக்கு. உலகத்தில் இதுதான் நடந்துகிட்ருக்குங்க. ஆகவே சம்பாதிக்கிற ஜீன்லேயே இருக்கா, அதுலேயே இருக்கா, இதுலேயே இருக்குதான்னா அப்படி இல்லை. புலிவாளை பிடிச்ச கதை தான் ஆச்சுங்களா. இல்லாதவனுக்கு இருக்கிறவனு பார்த்தா பெருசாக தெரியும், இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களை பார்த்தா ரொம்ப சீப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லாமல் தான் இருந்தேன். ஆனவன் கொடுத்தா, ஆனால் கொடுத்தாலும் அதில் பெரிய பற்று இல்லை, அதில் அது அதன் மூலமாக வந்து உண்மையான இன்பம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் விலகிட்டேன். அந்த அனுபவங்கள் வந்து ஒரு சிலருக்கு சில பிறவிகள் கூட போகலாமே என்னமோ தெரியல, ஸோ அவங்களுக்கு அப்படி ஆகும். ஆகவே ஒரே மாதிரி எல்லோரும் இல்லை, எவ்வளவோ செல்வந்தர்கள் வந்து நிறையா பேர் சேவை செஞ்சு திருவண்ணாமலையெல்லாங்க அனுதினமும் அனுதினமும் உணவு இலவசமாக கொடுத்துட்டே இருக்காங்களே, அதெல்லாம் எங்கேருந்து வருது? அது வந்து செல்வந்தர்கள் தான் கொடுக்குறாங்க, ஆனாலும் கொடுக்கணுங்கிற மனசு வந்து அவங்க கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அது போல் நல்ல விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் பொருந்தும்னு நினச்சிக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள்னு ஒன்று இருக்குது, அந்த தேவைகளை சரி செஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஓடலாம் ஆச்சுங்களா. அதுலேயே அடிமையாகி விடக்கூடாது அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் ஒரு ஒரு விஷயத்துலேயும் நான் பட்டு எதையாச்சும் ஒன்று என்னுடையதுன்னு நம்ம போகும்போது அதிலிருந்து துன்பங்கள் பெருகி வர்றதை நான் கண்கூட பார்த்துட்டு இனிமேல் வந்து பற்று வைக்கக்கூடாது, பற்று வச்சா வந்து வச்சாதான் வாழ முடியும் அப்படிங்க. அப்படி இல்லை, தேவைகள் இருக்குன்னு வைங்களேன், அந்த தேவைகளை இறைவனே நிறைவேற்றுவான் ஆச்சுங்களா. எதுவுமே கிடைக்காமல் போகாது. நான் எதை எதையெல்லாம் உருவாக்குறோமோ அது அதிலிருந்து வர்றது துன்பமாக வருவதும் நாம் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிச்சுட்டு அமைதியாக நம்ம பார்க்கல போகும்போது நமக்கு தேவையானதை இறைவனே செய்கிறான் அப்படிங்கிறதும் இதெல்லாம் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் இருக்கும்போது நடக்கிற அற்புதங்களை நீங்களே பார்க்கலாம் ஆச்சுங்களா. ஸோ எதையும் நோக்கி ஓடணுங்கிறது இல்லை, நமக்குள்ளே தான் போகணும், நமக்குள்ளே தான் நிலைக்கணும், நமக்குள்ளே தான் சிவத்தில் நிலைக்கணும். ஆசையும் பற்றும் வந்துச்சுன்னா அதுலேருந்து விலகி நின்னீங்கன்னா வாழ்க்கை அமைதியாக இருக்கும். இல்லைன்னா தேவை அப்படிங்கும்போது அதை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக ரொம்ப குழம்பிக்கொண்டு அதில் உழல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அது என்னுடைய இப்போதைய அனுபவமாக இருக்கலாம், எதிர்காலங்களில் கூட நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், துறவரமே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு மனசு மாறி 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 வருது. ஏன்னா இது இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் கொஞ்ச காலம், இப்போ வந்து ஒரு ஒரு 35 வயசு 40 வயசு ஆகுதுன்னு வைங்களேன், இந்த காலம் ரொம்ப கம்மி. இன்னொரு 10-20 வருஷம் வாழணும், எதையாச்சும் எடுத்துகிட்டு போகிறோமோ ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? எல்லாம் உள்ள இறைவனோடு இருந்தோம், கோடான கோடான கோடானி கோடியாக வருடங்களாக இருந்திருப்போம். அப்போது இனிமேலும் இருக்க போகிறோம். அப்போது அதுதான் நிரந்தரம், சினிமா தியேட்டருக்குள்ளே போய் கொண்டு படம் பார்த்துட்டு அதுதான் நிரந்தரம்ங்கிற மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எதையோ சாதிக்கணும், எதையோ பண்ணணும்ட்டு, ஆனால் இது நிரந்தரம் அல்ல. நம்மை நாம் தகுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் பிறவி எடுத்தே வந்துருக்காது, தகுதிங்கிறதே பிரம்மச்சரியம் ஒழுக்கம் தான் ஆச்சுங்களா. ஸோ மனசில் வச்சுக்கோங்க, அடுத்தவங்களை பார்க்கணுங்கிறதே இல்லைங்க, அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவனே கொடுப்பான். ஒரு சிலர் அனுபவித்து கழிக்க வேண்டியது இருக்கிறவங்க ஓடிட்டு இருப்பாங்க, அதை அவர்கள் பெரிதாக நினைச்சு கொண்டு இருக்காங்க, அது பெரிதில்லைன்னு நினைக்கும் போது மனசு அமைதியடைய ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.